பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளைகளும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாக மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாக மரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் எவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். என கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, வாசிக்கலாம் சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கர்த்தரை சார்ந்து வாழுகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் தனக்கு நிச்சயமாக உரிமையாக்கி கொண்டு சொல்ல முடியும். ஏனென்றால் தமது கிருபையினால் நம்மை பெயர் சொல்லி அழைத்து ரட்சித்தவர் நமது காலங்களை அவரது கரத்தில் வைத்து அவரது தீர்மானத்தின்படி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதால் நமக்காக அவர் செய்யும்படி முடிவெடுத்துள்ள தீர்மானம் பண்ணியுள்ள காரியங்களை ஏற்ற வழியில் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாமல் ஊழியத்தின் பாதையில் அவரது தரிசனங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழுந்தினாலும் அவரது கிருபை எந்நாளும் உள்ளது என்று அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறபடியால் தமது கிரியத்தின் கிரியைகளை அவர் ஒருபோதும் நெகிழவிடாமல் அதை தொடர்ந்து செய்ய நமக்கு உதவியும் செய்வார். காரணம், அவருக்கு ஒருவரும் எதை குறித்தும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரது கிரியைகளுக்கு எதிராக ஒன்றும் செயல்படவும் முடியாது. இப்படியாய் ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு நன்மையான காரியத்தை இந்த நாளிலே சாட்சி கொடுக்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பரிதான கிருபையினாலே கர்த்தர் தந்த தரிசனத்தின்படியாக ஜீவகாருண்யா என்ற ஒரு கருணை இல்லத்தை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்தார் என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சாட்சி கொடுத்திருக்கிறேன். அந்த கருணை இல்லத்திற்குள்ளே பிள்ளைகளை கொண்டு வந்து அநேக சிறு பிள்ளைகளையும் வாலிப மக்களையும் கொண்டு வந்து பள்ளிக்கூடங்களிலே சேர்த்தபடி படிக்க வைக்க கர்த்தாமே கிருபை செய்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற குஷ்ட ரோகிகள், மறிக்குறவர்கள், அறவாளிகள், பார்வையற்றோர், மீனவர், மலைவாழ் மக்கள், ஆதிவாசிகள், இவங்க எல்லார் மத்தியும் நடக்கிற சுவிசேஷ ஊழியங்கள், சபை ஊழியங்களோடு இந்த ஊழியத்தையும் செய்ய கர்த்தர்களுக்கு கிருபை செய்தார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நடந்து வந்த இந்த ஊழியம் இடையில் நமக்கு ஏற்பட்ட இந்த கொரோனாவின் நிமித்தமாக அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாதபடி அரசாங்க தலையீட்டின் நிமித்தமாக அதே வழியிலும் தேவனுடைய கிருபையினாலே பிள்ளைகள் எல்லாரும் படித்து முடித்து வீட்டுக்கு போன பிற்பாடு அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாதபடி போனது மட்டுமல்லாமல் அந்த பில்டிங் மிகவும் அந்த கட்டடம் மிகவும் பழையதாகிவிட்டதினாலே அந்த இடத்துல நாங்களும் குடியிருக்க முடியாதபடி சில தடைகள் ஏற்பட்டது. ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே இதற்காக நாங்கள் சபையாக தொடர்ந்து இந்த தரிசனம் நிறைவேற நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கடந்த நாட்கள்
நாட்களிலே சபையினுடைய ஊழியங்கள், சபை கட்டுமான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த போதும் கூட அந்த பில்டிங்கை முழுவதுமாக புதுப்பிக்க கத்ததாம் இந்த நாட்களிலே கிருபை செய்து அங்கிருந்து புறப்பட்டு போன என்னுடைய குடும்பத்தாரும் அந்த இடத்தை வந்து சேரும்படியாக கத்தர் இந்த நாளிலே எல்லா காரியத்தையும் செய்து முடித்ததற்காக கத்தருக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரமாக அவருக்கு சுத்தமான எல்லா பிள்ளைகளையும், யாரையெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அநாதைகளையும் கொண்டு வந்து அவர் ஆதரிக்க ஆசீர்வதிக்க சுத்தமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க கத்தர் உதவி செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கருமையானே நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த கருமையான விளக்காய் மக்களாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மே மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, கத்தனுடைய கிருபை எங்கள் வீதியை நாடும் உள்ளது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக உடைய கிருபையினால் எங்களை அழைத்தவர், எங்களை ரட்சித்தவர், எங்களை ஊழியத்தின் பாதைகளை கொண்டு வந்து வரையா ஒரு தரிசனமாயிலும் கீழே விழுந்து விடாதபடி மட்டும் காத்தவர் தகப்பனே. எத்தனையோ போராட்டங்கள் வந்தபோதும் என் தெய்வம் தாமே அப்பா மறுபடியும் ஆய்கத்தாவே அந்த இல்லத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த தெய்வம் தாமே மறுபடியுமாய் அதை புதுப்பிக்க எங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுத்து இந்த நடிகர் அதற்குள்ளே நாங்கள் பிரவேசித்து ஜெபிக்க கத்தனீர் பாராட்டின கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்தந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, கர்த்தருடைய கிருபை என் நாடு உள்ளது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்களுடைய கிருபையினால் தொடர்ந்து எல்லா காரியங்களும் ஊழியங்களும் தொடர்ந்து நடக்க கர்த்தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, சுத்தமான பிள்ளைகளை கொண்டு வரும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும், உடைய கரத்தின் கிரியைகளை ஒருபோதும் நெகிழ்விடாத தேவன் இது அல்லவா? பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதியும் பாதுகாக்கும் தொடர்ந்து நீரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாளை தினத்திலே சபையில் கூடி வந்து கர்த்தரை நாம் உற்சாகமாக ஆராதிப்போம் பெரியமார்களே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.